விரைவு செய்திகள். ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் வகையில் புதிய அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக 41 ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி கிருஷ்ணகுமார், ஒரு கல்வி நிறுவனம் சிறந்த கல்வியை வழங்க அதன் ஆசிரியர்களின் தகுதியே காரணம் என்றார். கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி, தமிழக பள்ளிக்கல்வித்துறை புதிய அறிவிப்பு ஆணை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டார். சென்னையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் அலுவலகங்களும் இணைந்து வரும் வெள்ளிக்கிழமையன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகின்றன. சென்னை கிண்டியில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு வளாகத்தில் காலை 10 மணி முதல் 2 மணி வரை வேலைவாய்ப்பு முகாமில் 20க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்கின்றன. 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்து கல்வித் தகுதியை உடைய அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் என்றும், இதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது என்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். இந்திய போஸ்டல் பேமெண்ட்ஸ் வங்கி அறிமுகம் செய்துள்ள விபத்து காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மதுரை தல்லாகுளம் தபால் நிலைய முதுநிலை அஞ்சல் அதிகாரி நாகநாதன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தபால் அலுவலகங்களின் மூலம் இந்த திட்டத்தில் ஏராளமான பயனாளிகள் இணைந்துள்ளனர். விபத்தில் உயிரிழப்பவர்கள், ஊனமடைபவர்களுக்கு மட்டும் இழப்பீடு என்று இல்லாமல் பல்வேறு நிலைகளில் மக்களுக்கு உதவும் வகையில் இந்த காப்பீட்டுத் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். கோவை உக்கடம் கார் சிலிண்டர் வெடிவிபத்து குறித்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமையிடம் தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும் என்று பிஜேபி மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உக்கடம் வெடிவிபத்து குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் முதலமைச்சர் இப்பகுதியை பார்வையிட வேண்டும் என்றும், உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் சரியான உத்தரவை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், குன்னூர், கோத்தகை ஆகிய இடங்களில் தொழில்திறன் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் நடைபெற்ற இளைஞர் திருவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாவட்டந்தோறும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி வரும் தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாவட்ட ஆட்சியர் அம்ரித் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான ஆணையையும் 12 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் துறையால் மேற்கொள்ளப்பட்ட 2ஆம் கட்ட சிறப்பு முகாம் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஓய்வூதியதாரர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி வரை இந்த துறையின் மூலம் நடைபெற்ற முகாம்களில் 20 நாட்களுக்குள் 3,150 குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், 3,094 மின்னணு கோப்புகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவற்றுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் 26 தூய்மை இயக்கங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஓய்வூதியதாரர்கள் துறை தெரிவித்துள்ளது. நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியின் இரட்டை குழந்தை விவகாரத்தில் விதிமுறைகள் மீறப்படவில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் செயற்கை கருத்தரிப்பு தொழில்நுட்பம் மற்றும் வாடகை தாய் முறைக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தம்பதியினர் பதிவு திருமணம் செய்ததற்கான சான்றிதழின் உண்மைத்தன்மை பதிவுத்துறையால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்கள் மற்றும் வாடகை தாய் உடல்நிலை குறித்த ஆவணங்கள் சரியாக பராமரிக்கப்படாததால் தனியார் மருத்துவமனையின் செயற்கை கருத்தரித்தல் மையத்தை ஏன் தற்காலிகமாக மூடக்கூடாது என்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.